ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஆதித்யேஷு சோமேஷ மங்களாயச புதேச குருசுகுருசி சனிப்பச்ச ராகவே கேதுவே நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா சோதிட நிலையத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டர் அளிக்கும் வக்கிரம் பெறும் கிரகங்கள் தரும் பலன்கள். அதாவது வந்து இது வந்து பார்க்குற கிளைண்டுக்கு மட்டுமல்ல ஜோதிடர்களுக்கும் இது பொருந்தும். அவங்க அவங்க விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம், விருப்பப்படலைன்னு விட்டுலாம். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களது அனைவரது நல்லாதரவோடு நல்ல நல்ல பதிவுகள் என்னுடைய 30 வருட அனுபவத்திலே கிடைத்தது, என் குரு சொல்லிக் கொடுத்தது எல்லாம் உங்களுக்கு என் குருனுடைய அருளாசியுடன் அளிக்கிறேன். சுக்கர பகவான் வக்கரம் பெற்று கொஞ்சம் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். செவ்வாய் பகவானின் சம்பந்தம் பெருமானால் ஹோமோசெக்ஸில் ஈடுபடுவார்கள். இளமை காலத்தில் ஏற்படும் தடுமாறு நிலையாகும். குரு பகவானால் பார்வை ஏற்படுமானால் திருமணத்திற்கு பின் விட்டு விடுவார்கள். சுக்கர பகவான் 2ம் பாவத்திலிருந்து செவ்வாய் அல்லது சனி பகவான் சம்பந்தம் பெறுமானால் பெண்களால் செலவு அவங்களுக்கு அடிப்படை ஏற்படும். கொஞ்சம் தப்பாலாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நடந்திருக்கு, நானே சொல்லியிருக்கிறேன். சுக்கர பகவானை வக்கரம் பெற்று சனி பகவான் பார்ப்பது பல துன்பங்களை சந்திக்கும் நிலையை ஏற்படுத்தும். இத்துடன் செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்டால் பலாத்கார எண்ணத்தை உருவாக்கும். சந்திர பகவான் பலமற்று இருந்தால் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாவார்கள். பலாத்காரத்தின் மூலம் தனது காமிச்சையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். இதனால் பல இன்னல்களும் உருவாகி துன்பப்படுவார்கள். செவ்வாய் பகவான் வக்கரம் பெறுமானால் சிறந்த ஆலோசனை, நல்ல ஐடியா கொடுப்பாப்படி. அதாவது வந்து இந்தியாவுனா அமெரிக்காவில் இருக்கிறத விட இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுருப்படி, அமெரிக்காவுனா அமெரிக்காவில் இருக்கிறது இந்தியாவில் இந்த அமெரிக்காவோட இந்தியாவில் தான் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். அப்படி அப்படியே அட்டகாசமாக பேசுவாங்க. செவ்வாய் பகவான் எந்த ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குதோ அவங்க பேச்சு அப்படியே அடடாடா. உதாரணத்துக்கு சொன்னால் காலம் போனவே சொல்லக்கூடாது. காலம் சென்ற முன்னாள் முதல்வர், சினிமாவிலே கொடி கட்டி பறந்தவர், அந்த அம்மையார் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் வக்கரம்தான். புட்டு புட்டு வைப்பார்கள். ஆகவே திட்டமிட்டு சாதனை புரிவார்கள். பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வக்கரம் பெறுமானால் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி கொஞ்சம் தர்றதில்லை. சூரிய பகவானுக்கு 5ம் பாவத்திலிருந்து 8ம் பாவம் வரை குரு பகவான் சனி பகவான் இருவரும் வக்கிரம் பெறும் நிலையாகும். குரு பகவான் வக்கிரம் பெற்றால் அதன் தசபுத்தியில் செல்வ நிலையில் பற்றாக்குறையை தரும், எதிலும் தாமதத்தை தரும். கடின உழைப்பிற்கு பின் வெற்றி பெறுவார்கள். சனி பகவான் வக்கிரம் பெறுவது உள்மனதில் குறை இருக்கும், கூச்ச சுபாவத்தை தரும், தன்னம்பிக்கை குறைவாகும், சந்தேகப்படுவார்கள், பிடிவாத குணமும் தரும். தான் என்ற அகம்பாவம் இருக்கும், உறவுகளுடனே விலகியே இருப்பார்கள், தனிமையை விரும்புவார்கள், தனிமையில் இன்பம் காண்பவர்கள். கிரகங்கள் வக்கிரம் நீங்கி நிலையாக ஒரே பாகையில் சில நாட்கள் இருப்பார்கள். அக்காலம் நற்பலன்களை தருவார்கள். ஸ்டேஷனரி லெவல். ஒருவரின் ஜாதகத்திலே பல கிரகங்கள் ரிட்ரோக்ரேஷன் என்கிற வக்கிரம் பெற்றால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திப்பார்கள். அவை நன்மை தருவியாகவும் தீமை தருவியாகவும் இருக்கலாம். வக்கிரம் பெறும் கிரகம் இருக்கும் ராசிபதி அல்லது நட்சத்திராதிபதி பலமானால் தீமை தராது, நன்மையே தரும். ஆனால் பாதகஸ்தானத்தில் வக்கிரம் பெறுமானால் அதன் தசையில் நன்மைகள் அதிகம் பெற இயலாது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடக்கும். அப்புறம் ஒரு சில கருத்துக்கள். மங்கையர்களை பால்யத்தில் பிதா காப்பாற்றுவார், திருமணமானதும் கணவர் காப்பாற்றுவார், கணவன் பின் குழந்தைகள் காப்பாற்றுவார்கள்.
ஆனால் பெண்களுக்கு சுதந்திரமாக செயல்படும் உரிமை கிடையாது. தன் இஷ்டப்படி ஒரு பெண் எதையும் செய்தல் கூடாது. நான் சொல்ல, தர்மசாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் மங்கையர்களுக்காக ஒரு இது சொல்ல, அதாவது வந்து சொல்லித்தான் ஆக வேண்டும். இருந்தால் இது வந்து வெளி தெரியறதுனால ஒன்றும் தப்பில்லை. எல்லாருமே இதை தெரிஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை சொல்கிறதுக்கு மங்கையர்கள் மன்னிக்கவும். எதிர்பாராத காரணமாகவும், சந்திர சூழ்நிலை காரணமாகவும், தவறு என்று தெரியாத காரணமாகவும் கற்பை இழந்த பெண்கள் புண்ணிய நதிகளில் ஏதாவது ஒன்றில் 18 முறை முங்கி குளித்தால் தோஷம் விடுபட்டு புனிதத்தன்மை அடையலாம். எந்த ஆறு போயிட்டு இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தோஷம் நீங்கி போய்விடும். அதனால் நான் ஒருத்தரை வந்து அவமானப்படுத்துறதுக்காக நான் சொல்ல, இது வந்து தர்மசாஸ்திரம். அந்த தர்மசாஸ்திரத்தில் இந்த மாதிரி இருக்குது. நேர்மையாக நீதி செலுத்துவதில் ஆளுகிறவர்கள் அக்கறை கொள்ள வேண்டும். 10 கொலையாளிகளை விடுதலை செய்வதை காட்டிலும் குற்றமற்ற ஒருவன் தூக்குமேடை செல்வது மிகவும் பாவமாகும். அப்பேற்பட்ட அரசனுக்கு கடவுள் துணையாக இருக்க மாட்டார். இது கலியுகத்தில் இப்படித்தான் நடக்குது. அனைவருக்கும் வணக்கம். வளமுடன் வாழ்க. நன்றி. வணக்கம்.